நமக்கு வந்து சாதி நம்ம அடையாளங்கள் இல்லை. ஆனால் இடை வந்த சாதி அது வந்து நமக்கு பெரிய அடையாளமாக இருந்துட்டு நம்மளை பிரித்து போடுது. ஆனால் நாம் தமிழர், இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அதை உணர்ந்து தெளிந்து ஒரு பெரிய அரசியல் படையாக மாறி வரும். உங்கள் மகன் என்னை எந்த தொலைக்காட்சியும் காட்டாது, போடாது, எந்த பத்திரிகையும் போடாது, என்னை இக்னோர் அவாய்ட் பண்ண, அவனை இப்படிதான் இதை பேசிட்டு ஒரு மொழி இருக்கு, என்னை தவிர்த்துடுவாங்க. இப்ப நான் சொன்னேன், நீ என்னையை தவிர்க்கலாம், என்னையை மறைக்கலாம், ஆனா நான் முன்வைக்கிற அரசியலை நீ ஒருபோது மறைக்க முடியாது, தவிர்க்க முடியாதுன்னு சொன்ன. இப்ப அண்மையில ஒரு தொலைக்காட்சி முதல் மூன்று பெரும் தலைவர்கள் அப்படின்னு ஒரு கணக்கெடுக்கு, அதுல மூணாவது இடத்துல அவங்களால முடியவே இல்லை என்னை மறைக்கிறது, நான் தான் மூணாவது இடத்துல இருக்கிறேன். எனக்கு வேப்பா இருந்துச்சு, எப்படி நம்மளை போட்டாங்க, போடவே மாட்டாங்களே இவங்க எல்லாம். அதனால முதல் இடத்துல மூணாவது இடத்துல இருக்கிற நாமும் முதல் இடத்துக்கு வர்றது ரொம்ப நாளா ஒண்ணும் ஆயிடாது. நான் வேற வேகமா வேற ஓடுவேன், நான் ஓடுற பயிற்சி எடுத்தாலும் ரெண்டு அடிதான் ஓடி ஓடுவேன். ரெண்டாவது இடத்துல இருக்க ஐயா எடப்பாடிங்க எனக்கு மூணு புள்ளி தான், மூணே மூணு மார்க் தான் என்னோட வரி வாங்கிடுவேன். அவரு முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு, ரொம்ப நாளா இருந்திருக்கிறாரு. இவங்க எல்லாம் 5000 கோடி 10000 கோடியை கொட்டி ஓட்டுக்கு காசு கொடுத்து தேர்தலை எதிர்கொள்றவங்க. நாங்க எங்க மக்கள்கிட்ட ஓட்டு போட வர்றவங்க கிட்ட காசை வாங்கிட்டு தேர்தலில் நிற்கிறவங்க. ஆனா நாங்க மூணாவது இடத்துக்கு வர்றவங்கிறது புரட்சி, வரலாற்று ஒரு புரட்சி தான். ஒரு எளிய மகன், யாரு என்னை பெத்தவன் தெரியாது, யாரு வளர்த்தவன் தெரியாது, எங்க பிறந்த எவன் தெரியும், எவனு தெரியாது, ஒரு பின்புலம் இல்லாத ஒரு மகன் ஏறி மூணாவது இடத்துக்கு வர்றவங்கிறது வரலாற்று பெரிய புரட்சி தான், சாதனை தான். நீங்கெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியில இணை இல்லை, நாமெல்லாம் இணைஞ்சு நமக்கு ஒரு கட்சியை உருவாக்குறோம். ஆனா நம்ம அடிமைகள், நமக்குன்னு எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. வளத்தை சுரண்டி நிலத்தை கெடுத்து லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடிக்கிற கூட்டத்திலிருந்து நம்ம மண்ணை மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற நாமெல்லாம் இணைஞ்சு ஒரு அரசியலை உருவாக்குறோம். அரசியல் என்பது ஏதோ ஒரு வேண்டாத வேலை அப்படின்னு நினைக்கக்கூடாது. அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். உளவாண்மை வேளாண்மை எப்படி நமக்கு ஒரு வாழ்வியல், உழவு செய்தல் வேளாண்மை செய்தல் எப்படி ஒரு வாழ்வியல், அப்படி அரசியல் செய்வது ஒரு வாழ்வியல். அரசியல் இல்லாமல் எந்த இயக்கமும் உலகத்தில் கிடையாது, எதுவுமே கிடையாது. அரிஸ்டாட்டில் சொல்ற அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் உன்னை ஒருபோதும் அரசியல் உன்னை விட்டு விலகாதுங்கிறான் சொல்ற. நீ அரசியல் வேணாம்னு விலகிது, ஆனால் நீ எவனை அறிவிருக்கிறியோ அவன் ஆட்சியங்களை வாழ நேரிட்டுங்கிறான். நீ வேலையை நின்னா அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாதுங்கிறாரு. ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிறான் புரட்சியாளர்களே. இல்ல, அரசியல் ரொம்ப அவசியமான ஒன்று. அறிவியல் புவியியல் மாதிரி அரசியல் அவ்வளவு அடிப்படையான ஒன்று. அதை செய்யறதுல ஏதோ அரசியல் இன்னும் 500 ரூபா 1000 ரூபா காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதா அரசியல் நினைச்சு நம்ம மக்கள் இருக்கிறதுனால வர பிரச்சனை தான். இந்த முகங்களை எல்லாம் பாருங்க, பூரா எங்க சின்னம்மா பெரியம்மா எங்க அம்மா அக்கா எங்க அத்தை, இந்த முகங்கள் காலங்காலமாக வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு உழைச்சு உழைச்சு ஓலக்குடிசியிலேயே ஒடுங்கி கிடக்கிற ஏழை மக்கள், எங்களுக்கான அரசியலை நாங்களே தீர்மானிப்பது என்ற முடிவுலதான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இதை முன்னெடுக்கணும். அதுக்கு இந்த எளிய மகன் யாரு என்ன தெரியாது, நான் 100 படம் நடிச்சனா, இல்ல நான் ரஜினிகாந்த் கமலஹாசனா, விஜய் அஜித்தா, ஒண்ணும் கிடையாது. என்கிட்ட 10 பைசா கிடையாது, ஒண்ணும் இல்லை. பிச்சை கிடப்பே என்னை கேட்பாங்க, கட்சி எப்படின்னு நடத்துற, பிச்சை எடுத்து நடத்துறேங்க, அப்படிதான் நடத்துனேன். நீங்க யாருங்கண்ணா, நான் குறப்பேன் மயன், எங்க ஆதி குடி தமிழ் குடி தாய் குடி குறவன் தான். நாங்க முத முதலா குறிஞ்சி திணையில குன்றுல வாழ்ந்தோம். குன்றவர் குன்றவர் குன்றவர்னு சொல்லிட்டு இருந்தா இன் குன்றி குறவர் குறவர்னு ஆயிடுச்சு. குறப்பைய மக்கள் தான் நம்ம எல்லாருமே குறவர்கள் தான். அதுல இருந்து வந்த குடிகள் தான் இவ்வளவு. அதுக்கப்புறம் ஆயர், அதுக்கப்புறம் பல்லர். பல்லருங்கிறது என்ன காரண பேர் தான், குடி பேர் இல்லை. குடி பேர் வேளாண்மை, நாங்க வேளாண்மை செய்தோம், அதனால வேளாண்மை.
இதை தமிழ் இளம் தலைமுறையினர் புரிந்து கொள்ளும். ஜாதி இதெல்லாம் பேச்சு கூடாது. வட இந்திய ஒன்றரை கோடி இருந்தான், நாங்கள் தான் பெரிய ஜாதியெல்லாம் பேச்சு கதை வந்து ஒரே மீதியாக மிதிப்பான். ஒன்றரை கோடி இருந்துட்டான், நீ உழைப்புல இருந்து வெளியேறிட்ட, நீ சென்ட்ரிங் போட போறதில்ல, கொத்தனார் வேலை பார்க்கறது இல்லை, ஆசாரிகளை பார்க்கறதில்ல, நிலத்துறவு வேலை செய்யறதில்ல, கரண்ட் ஓட்ட போறதில்ல, நாத்து நட போறதில்ல, அந்த வேலை அப்படியே இருக்கு. வட இந்திய பெரிய உணவு விடுதிக்கு போ, தட்டு கழுவுறதுல இருந்து சாப்பாடு போடுறதுல இருந்து எல்லாமே அவன் செய்யணும். அவனுக்கு வேலை இல்லை, குடும்ப அட்டை கொடுத்துட்றோம், ரேஷன் கார்டு, ஓட்டுரிமை கொடுத்துறோம். இப்ப அவன் வந்து இந்த நாட்டின் இந்த நிலத்தினுடைய அரசியலை அதிகாரத்தை அவன் தீர்மானிப்பான், நீ அடிமையாயிருவ. இதுதான் ஈழத்தில் நடந்தது, அதே இங்க நடக்கும். அடிச்சு விரட்டுவான். ராமேஸ்வரத்தில் நம்ம தங்கச்சி அஞ்சு பேர் ஒரிசாக்காரன் கற்பழிச்சு ஆறு பேர் கொண்டுட்டான். என்ன தைரியத்தில் அவன் கற்பழிச்சான், நம்ம பிள்ளைய ஏற்றுத்தான் கேட்க நாதி கிடையாது. பா அந்த நிலைமை வர்றதுக்கு முன்னாடியே எச்சரிச்சு, சரி விடப்பா, நாங்கள்லாம் தமிழர்களப்பா, நாங்கள் ஒரு இனக்கூட்டம் அப்பா, நாங்கள்லாம் ஒருதாய் பிள்ளைகளப்பான்னு ஒற்றுமையா நம்ம இருந்தா தான் வாழ முடியும். முதல்ல மொழியிலிருந்து வெளியேற்றினா நம்மள, தமிழ் பேசினா தமிழ் படிச்சா பெரிய பழமை, அது என்ன தமிழ் தமிழ் பேசுறான்னு கூச்சப்பட்டு வெளியேறணும். அதுக்கப்புறம் வழிபாடு கோயில்கள்ல இருந்து வெளியேறணும், அங்கே சமஸ்கிருதம் நம்ம மொழி கிடையாது, வெளியேறணும். பிறகு வரலாறு, வீரம்னாலே அவனுக்கு சிவாஜி தான், மராட்டி மன்னன் தான். நம்ம பாட்டங்க புலித்தேவனோ மருது பாண்டியரோ, நம்ம பாட்டி வேலுநாச்சியாரோ, நம்ம பாட்டன் தீரன் சின்னமலையோ, அழகு முத்துக்கோனோ, சுந்தரலிங்கனாரோ, எவனும் நமக்கு வீரம் கிடையாது. எல்லாம் விளக்கு மாதிரி குச்சி வச்சுட்டு ஒட்டை அடிச்ச மாதிரியே பேசுவான், நம்மளுக்கு மதியாது இல்லை. வீர பெண்ணுனாலே ஜான்சி ராணி தான், நம்ம அப்பத்தா வேலுநாச்சியார பேசவே மாட்டான். அவனுக்கு அவனுக்கு மக்களா, அதுக்கு பிறகு வந்த தலைவர்கள்ல வல்லபாய் பட்டேலை பத்தி பேசுவானபடிய நம்ம பாட்டன் வாவுசியை பத்தி பேச மாட்டான். வரலாற்றுல பாடருக்கு இப்ப வரலாற்றுல இருந்து வெளியேறோம். நம்ம முன்னோர்களின் பெருமையே நம்ம அறியல, நம்ம யாருன்னு தெரியாது. அப்ப மொழியிலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் ஒரு இனம் வெளியேறுகிற போது அந்த இனம் அழிஞ்சிருக்கு, செத்து. வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழா, அப்படி நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு வெளியிருக்கோம். இப்ப கடைசியா எங்க ஆயிருந்தா, உழைப்புல இருந்து வெளியேற்றான். நூறு நாள் வேலை திட்டம் எல்லாம் ஒரு கர்மாந்திரத்தை கொண்டாந்து முடிச்சிட்டான். ஒரு ஏக்கர் நிலத்தை 2 ஏக்கரை ஒரே நாள்ல அறுத்தோம். நான் படிச்சுட்டு இருக்கும்போது எங்க வீட்டுல 1 ஏக்கர் நிலத்தை 1 வாரமா இருக்கணும் ஆளு. எங்க எங்க அத்தை, எங்க அத்தாச்சி, எங்க சின்னம்மா பெரியம்மா எல்லாம் எங்கன்னா, மரத்தடியில உட்காந்து பேன் பார்த்துட்டு பல்லாங்குழி ஆடிட்டு 100 நாள். அறிவார்ந்த தமிழ் சமூகம் ஏசு 100 நாள் ஒரு நாளைக்கு ஒரு மரக்கன்று வச்சு நட்டு வளர்த்திருந்தா கூட இத்தனை ஆண்டுகள்ல பல கோடி மரங்களை நட்டு வளர்த்திருந்தா. அது 100 நாள் வேலை திட்டத்து எதிர்பிரியாசியமா இல்ல, நான் எதிர்க்கல. 200 ரூபா அரசு கொடுக்குதா, கொடு. மனித ஆற்றலை, மனித உழைப்பை, மனித உழைப்பை வந்து ஆற்றலை வந்து திறனை உழைப்புல ஈடுபடுத்தணும். அறிவை உடல் திறனை உழைப்பில் ஈடுபடுத்தணும், உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கணும், அந்த நாடுதான் வாழும் வளரும். அப்ப என்ன செய்யணும், 60 வயசு ஆயிடுச்சா, வீட்டிலே இருங்க, இந்த 200 ரூபாய் இவங்களுக்கு கொடுத்துட்றோம், ஊக்கத்தொகையா ஓய்வூதிய மாதிரி கொடுத்துறோம். 60 வயசு உள்ள இருக்கீங்களா, உடல் திறன் இல்லையா, நாத்தை எடுத்து வீசுங்க, அவன் இறங்கி நடட்டும். அந்த நிலத்தின் உரிமையாளர் 300 ரூபா கொடுப்பான், அரசு 200 ரூபா கொடுப்பான், 500 ரூபாய் கொண்டு போகட்டும் வீட்டுக்கு. அதானே கேரளா செய்யுது. கேரளா என்ன பண்ணுதுன்னா, பதிவு அலுவலகம் வச்சுக்கிறது. அதுல வந்து இப்ப நான் ஒரு விவசாயி, எனக்கு 50 பேர் நாத்து நடவுக்கு தேவைப்படுதுன்னு நான் பதிவு பண்ணேன்னா 50 பேரை அனுப்பிடும். நான் 300 ரூபாயை வரப்புல ஏறும்போது காசை கொடுத்துருவேன். அந்த அலுவலகத்துல போய் 200 ரூபாய் வாங்கிட்டு போறான், 500 ரூபாய் வாங்கிட்டு போறான். இது ஆக்கப்பூர்வமானது. ஆனா பல்லாங்குழி ஆடுறதுக்கும் படுத்து தூங்குறதுக்கும் வேலை ஏற இறங்கியில, எங்க சின்னம்மா பெரியம்மா தான் வேலை செய்யறாங்க. அன்னைக்கெல்லாம் போறேன், எங்க அப்பா நினைவிடத்துக்கு போறேன், எல்லாம் எங்க தென்னமரத்துக்கு இடையில உட்காந்துக்கிட்டு, தம்பி இப்பதான் வந்தீங்களா, ஆய் மாமா இப்பதான் வந்தீங்களா, என்னம்மா 100 நாள் வேலை திட்டமான சிரிக்கிறாங்க. உட்காந்துட்டு வீட்டுக்கு திரும்பும்போது சீப்பு கண்ணாடி கொண்டு போறாங்க, நல்லா பவுடர் கொண்டு போறாங்க, சீவிட்டு திருப்பி வராங்க 100 ரூபா. எங்க அம்மா ஒரு நாள் 100 நாள் வேலை திட்டத்துக்கு போயிட்டாங்க.
ஏமா பண்ணீங்க ஒருத்தருமே இல்லை, ஒரு ஆளா அம்மா உட்காந்துருக்கேன், பேச்சு துணை கூட ஆள் இல்லை, ஊரே போயிருக்கு. நான் ஒரு மனுஷன் உட்காந்து என்னப்பா பண்றது, சும்மா போய் அவங்களோட பேஸ்டா இருக்கலாம்னு போனேன்றான். அன்னைக்கு வருங்க அப்படி ஆயிடுச்சு. உழைப்புல இருந்து நீங்க வெளியேறுவீங்க, அந்த உழைப்பின் தேவை அப்படியே இருக்கு. அப்ப அந்த இடத்துல வட இந்திய வந்து உட்கார்ந்துறான், அவன் நாத்து நடுறான், அவன் சுண்ணாம்பு பூசுறான், அவன் பெயிண்ட் அடிக்கிறான், அவன் கலபரிக்கிறான், எல்லா வேலையும் அவன் செய்யறான். உழைப்பில் இருந்து வெளியேறும் போது அப்புறம் நிலத்திலிருந்து வெளியேறுவீங்க. அவன் வந்தவன் இங்கே குடியுரிமை பெற்று வீடு வட்டி வாங்கிடுவான், வாழ்ந்துடுவான். நம்ம அடிச்சு விரட்டப்படுவோம், நிலமற்ற கூலிகளாக்கப்படும். அதனால எச்சரிக்கையோட நம்ம இருக்கணும். ரொம்ப பேச வேண்டியது இல்லை, எல்லாருமே சேர்ந்து ஒரு ஓட்டை போட்டு உங்க மகனை ஜெயிக்க வச்சிருங்க, மீதி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்க ஒன்றும் இல்லை, நிம்மதியா போய் தூங்கலாம், அதெல்லாம் நாங்க பார்த்துப்போம். ஒரே ஒண்ணுதான் உங்ககிட்ட கேட்கறது, இது வந்து நம்ம வேலை. ஏதோ இலையாங்குள்ள பக்கத்தில் அறிஞர் கிராமத்தில் வந்த பயலாடா இவன்லாம் லீடரா அப்படின்னு, அப்புறம் என்ன வேற ஆஸ்திரேலியா அமெரிக்கால இருந்தா கொண்டு வர முடியும்? இங்கிருந்து உங்கள்லேருந்து உங்கள் வயிற்றுலேருந்து பிறந்த மகனுக்கு தான் வழி தெரியும். எத்தனை காலத்துக்கிட்டா என் ஆத்தால் அப்பனும் இப்படி கஷ்டப்படுவாங்கன்னு நான் தான் போய் அதுக்கு போராடி சரி பண்ண முடியும். அதனால பெருமைப்படுங்க, நாமெல்லாம் இந்த கட்சியில் இருக்கிறோம், நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறான், ஒரு மிகப்பெரிய தலைவன், உலகத்தில் ஒரு கோட்பாட்டை கொண்டிருந்தான் ஒரு தலைவன். நான் செத்தாலும் சரிடா, என் இனம் வாழ்ந்தா போதும்னு நின்ன ஒரு மகன் வந்திருக்காங்க, அது என்னுடைய தலைவன் பிரபாகரன். எதுக்குமே பயப்பட மாட்டான் இந்த சீமா, யாரா இருந்தாலும் எதிர்த்து பேசுறானே அப்படின்பாங்க. என்னை கேட்பாங்க, எதா இருந்தாலும் எதிர்க்கிறீர்கள், நான் எதிர்க்கிற மாதிரியே எதா இருந்தாலும் செய்யறீங்களே, அப்ப நான் என்ன பண்றது? எதுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படணும்? நான் என்ன கொள்ளை அடிக்கணும்னா, கொலை செய்யணும்னா, திருடுறேன்னா, லஞ்சம் வாங்கணும்னா, ஊழல் செய்யணும், எதுக்குடா நான் பயப்படணும்? நாங்க உண்மையா இருக்கிறோம், என் மக்களுக்கு உண்மையா இருக்கும், உயிரா இருக்கும். துணிஞ்சு நம்ம செய்யணும். 30 லட்சம் ஓட்டு போட்டுக்கான், நமக்கு 1 ரூபா உடம்பு வாங்காம நம்ம மக்கள். அதுல இருந்து நான் நினைச்சுக்கிட்டேன், மான தமிழன் எல்லாம் செத்துறல, கொஞ்சம் மான ரோசம் இருக்கிறவன் இருக்கான். இந்த வாட்டி எனக்கு 1 கோடி ஓட்டு 24 தேர்தலில் போட்டான்னா செத்தான், 26 இதுல நம்ம தான் ஆட்சி எவ்வளவு வர. நீங்கெல்லாம் இந்த எளிய மகனை நேசிச்சு நம்பி நாம் தமிழர் இயக்கத்தில் இணைஞ்சிருக்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சி, எனக்கு ஒரு பெருமை, ஒரு உற்சாகம். நீங்க இப்பதான் வர்றீங்க, ஆனா உங்க பிள்ளைகள் உங்க தம்பியெல்லாம் எங்கூட எப்பவும் வந்துட்டாங்க. நீங்க கொஞ்சம் தாமதம், இந்த பாருங்க நிக்கிற பாருங்க, இதெல்லாம் படிக்கிற காலத்துல இருந்து எங்கூட இருக்காங்க. அனீஷ் பாத்திமா சின்ன பிள்ளையா இருக்கிறதுல இருந்து எங்கூட இருக்காங்க. ஆள் அப்படித்தான் நினைக்காதீங்க, கொள்ள பேச்சு பேசுவாங்க, எவனும் அவள்கிட்ட பேசி தப்பிக்க முடியாது. ஏன்னா எங்களுடைய எங்களுக்கு காயம் அவ்வளவு, எங்க காயமும் வலியுமே எங்களுக்கு அறிவா மாறி இருக்கு. எந்த தர்க்கத்துக்கு நான் உங்க மகன் எடுத்து வச்ச கேள்விக்கு ஒரு கேள்விக்கு ஒரு தட்டையும் பதிலிடு. அதனால என்னை மறைச்சிருவான், என்னை டிவியில காட்ட மாட்டான், இப்ப கூட போடுவாங்களான்னு தெரியல, ஏதோ எடுக்கிறாங்க. சீமான் கட்சியில ஆள் சேருதா, அதை காட்டக்கூட மாட்டான். எங்காலு காட்டுவாங்க, இது நம்ம தொலைக்காட்சி இது போட்டுவாங்க. அதனால பெரிய மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. அடிக்கடி மகன் வர்றேன், நீங்க தைரியம் பாருங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு, எந்த துயரமா இருந்தாலும் சரி பண்ணுவேன். உங்களை மாதிரிதான் எனக்கு ஒரு அம்மா இருக்கா, ஊர்ல இருக்கா, நாளைக்கு போறேன் பார்க்க.